My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. TNA 2023 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2023ல் கவுன்சிலிங் மூலமாக நல்ல கல்லூரிகளை சேர்ந்து நம்ம இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களாகவோ அல்லது அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களாகவோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு அளவில் தலைசிறந்த ஒரு கல்லூரியான கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் லாஸ்ட் இயரில் எந்தெந்த கட் ஆஃப் மார்க்ஸுக்கு ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸில் சீட்டு கிடச்சிச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் எந்த கட் ஆஃப் மார்க்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வருஷம் இடம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக விளக்க போகிறோம். அட் த சேம் டைம் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய தம்ஸ் அப் பட்டன், லைக் பட்டன் ஒன்று போட்டு விட்டுருங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களை போலவே இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களை போலவே இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களுக்கும் சென்றடையும். PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ கவர்மெண்ட் எய்டட் அண்ட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூட். ஸோ இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2006 ரொம்ப ஈஸியாக நம்மளால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு அளவில் எல்லா மாணவர்களுமே அதிகமான விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. இந்த காலேஜினுடைய அலுமினி ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், அட் த சேம் டைம் இந்த காலேஜினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ், ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி டீச்சிங், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால நிறைய மாணவர்கள் PSG காலேஜ் எந்த பிரான்ச் கிடைச்சாலும் நான் சேர்ந்து படிச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சேர்ந்து படித்தா PSG தான் படிப்பேன்னு ட்ரீமில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கிறாங்க. பல மாணவர்களுக்கு இது ஒரு கனவு கல்லூரி, அதாவது ட்ரீம் காலேஜாக கூட இந்த காலேஜ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த காலேஜில் லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் 150 மார்க் வாங்கின BCM கம்யூனிட்டியை சேர்ந்த மாணவருக்கு 3ஆம் சுற்றில் இடம் அப்படிங்கிறது கிடைத்தது. ஸோ இந்த காலேஜில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களாக ஒருவேளை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரில் 131 வரைக்கும் சீட் அப்படிங்கிறது கிடச்சிச்சு. ஸோ 131 அப்படிங்கிற கட் ஆஃபை விட உங்களுக்கு கண்டிப்பாக ஜாஸ்தியாக மேலே வந்துடும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கல்லூரியில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 131 அப்படிங்கிறதுமே கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் வரக்கூடிய சீட் அப்படிங்கிறதுனால ப்ரொவைடட் இஃப் யூ பிலாங் டு கம்யூனிட்டி உங்களுக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப தெளிவாக எல்லா கம்யூனிட்டிக்கும் ஓப்பன் கேட்டகரி BC, BCM, MBC, SC, SCA, ST இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் எந்தெந்த மார்க்குக்கு சீட்டு கிடைச்சிச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். நிறைய மாணவர்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் மேலே அதிகமான ஆர்வம் அப்படிங்கிறது கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து நீடித்துட்டு வருது. இந்த வருஷம் அப்படிப்பட்ட ஒரு போக்கு அப்படிங்கிறத மாணவர்கள் மத்தியில் காணப்படுது. ஸோ இதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. அதை பற்றி நம்ம தெளிவாக பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இட் இஸ் அ செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். ஸோ கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறதுனால எய்டட் டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும், அதே மாதிரி செல்ஃப் சப்போர்ட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கும். பெரிய வித்தியாசங்கள் இதில் ஃபீஸில் மட்டும் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஃபீஸ் மட்டும்தான் டிஃபரன்ஸ், மற்றபடி எந்த டிஃபரன்ஸும் இதில் இல்லை. இதை பற்றி தெளிவாக நம்ம பழைய வீடியோஸில் போட்டிருக்கிறோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே கூட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ கார்ட்லையும் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு 200 எடுத்த மாணவருக்கு மட்டும்தான் இடம் அப்படிங்கிறது கிடைக்கிது. இது கடந்த ஆண்டில் இருந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது நம்ம வந்து பொத்தாம்பதுவாக அடிச்சு விடுறதில்ல. செகண்ட் ரவுண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜில் சீட் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். எக்ஸப்ட் ஃபார் SC, SCA, ST அண்ட் இந்த மாதிரி கம்யூனிட்டியில் மட்டும்தான் உங்களுக்கு சீட் அப்படிங்கிறது இருக்கும். மேக்ஸிமம் அதர் கம்யூனிட்டிஸில் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் பிரான்ச்சஸில் சீட்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகிடும், காலியாகிடும். ஆஃப்லைன் கவுன்சிலிங் நடந்து வந்த காலகட்டத்தில் இருந்தே இந்த கல்லூரியில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் சுற்றில் முதல் நாள்லேயே இந்த கல்லூரி அப்படிங்கிறது மேக்ஸிமம் சீட்ஸை காலி பண்ணக்கூடிய, இல்லை மேக்ஸிமம் சீட்ஸை மாணவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஈவன் தோ இட்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் 200 எடுத்தவங்களுக்கு கிடைச்சது. BC கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 198.5 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் கிடச்சிச்சு. BCM 197, MBC 196.5, SC 186, SA 178 அண்ட் ST பொறுத்த வரைக்கும் 185 வரைக்கும் சீட் அப்படிங்கிறது கிடச்சிச்சு. SCA பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரவுண்ட்லையும் சீட் அப்படிங்கிறது கிடச்சிச்சு. ஸோ இதில் வந்து ரெட் கலரில் நம்ம கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2னுடைய கட் ஆஃப் மார்க்ஸ், க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்ஸ். ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3க்கு கூட சீட் அப்படிங்கிறது இருந்திருக்கும். பட் மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் த மோஸ்ட் ப்ரிஃபர்ட் பிரான்ச்சஸ் வந்து ரவுண்ட் 2லேயே சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கல்லூரி தான் இது, உங்களுக்கே தெரியும். செகண்ட் நம்ம பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ECE டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 199 மார்க் எடுத்த மாணவருக்கு சீட் அப்படிங்கிறது கிடைச்சது. ஸோ 199 அப்படிங்கிறதுனால இந்த ஓப்பன் கேட்டகரி சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த மாதிரி எல்லா தரப்பட்ட கம்யூனிட்டியில் இருந்த மாணவர்களும் ப்ரொவைடட் அவங்க கிட்ட மார்க் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஓப்பன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய சீட்ஸை அவங்களால எடுத்துக்க முடியும். இதுக்கு பேர் லூப்பிங் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி தெளிவாக பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 198 சீட்டு கிடச்சிச்சு, பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 196 சீட்டு கிடச்சிச்சு, எம்பிசி பொறுத்த வரைக்கும் 195.5, எஸ்சி 198 ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அண்ட் எஸ்சிஏ 195, எஸ்டி பொறுத்த வரைக்கும் 183 செகண்ட் ரவுண்டில் சீட் அப்படிங்கிறது வந்து இந்த காலேஜில் கிடச்சிது. அண்ட் இசிஇ பொறுத்த வரைக்கும் எய்டட் கோர்ஸும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸும் இருக்குது. ஸோ செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. 197.5 ஃபார் ஓசி, 197 ஃபார் பிசி, 194 ஃபார் பிசிஎம், 194 ஃபார் எம்பிசி அண்ட் எஸ்சி பொறுத்த வரைக்கும் 179, எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 178.5 அப்படிங்கிறது செகண்ட் ரவுண்டில் சீட் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்ட்லாம் சீட்ஸ் அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த பிரான்ச்சஸில் வந்து கிடைக்கல. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இ, இட் இஸ் அன் எய்டட் கோர்ஸ் ஆஸ் வெல் அஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட்வெஜ் கோர்ஸும் உங்களுக்கு வந்து அவைலபிள். ஸோ சாண்ட்வெஜ் கோர்ஸ் அப்படிங்கிறது 5 இயர்ஸ் கோர்ஸ். அந்த கோர்ஸுனுடைய கட் ஆஃப் மார்க்ஸும் சிமிலர்லி இதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் அதுலேயும் மாணவர்கள் அதிகமாக சேர்ந்தெடுக்கிறாங்க. ஈவன் தோ இட்ஸ் அ 5 இயர் இன்ஜினியரிங் கோர்ஸ், மோர் ஆஃப் ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கின்றதுனால இந்த கல்லூரியில் சாண்ட்வெஜ் கோர்ஸ், ட்ரிபிள் இ கோர்ஸ் எடுத்து சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையும் கணிசமாக அதிகமாக தான் இருக்குது. ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 197 கிடைச்சிது, பிசி 196, பிசிஎம் 193.5, எம்பிசி 192.5, எஸ்சி 182.565, எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 187.5 அண்ட் எஸ்டி பொறுத்த வரைக்கும் 187.5க்கு சீட் அப்படிங்கிறது கிடச்சிச்சு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இசிஇ, ட்ரிபிள் இ அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி சிலப்பட்ட கோர்ஸஸும் இருந்துச்சு. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது. அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு கோர்ஸ் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் இந்த கல்லூரியில் சேர்ந்தாங்க. அப்படி பார்க்கும்போது பிசிஎம் கேட்டகரி, எம்பிசி கேட்டகரியிலாம் 150 மார்க் வாங்கின மாணவருக்கு கூட தேர்ட் ரவுண்ட்லாம் சீட் அப்படிங்கிறது கிடைச்சது. எந்த டிபார்ட்மெண்ட்ஸ்னா இந்த மோஸ்ட் ப்ரிஃபர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அல்லாமல் மீதம் இருக்கக்கூடிய மற்ற டிபார்ட்மெண்ட்ஸில் இடம் அப்படிங்கிறது கிடைத்தது. பட் இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால மாணவர்கள் கட்டாயம் இந்த காலேஜில் ஏதோ ஒரு சீட் கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அவைலபிள் ஒன்லி இன் செல்ஃப் சப்போர்ட்டிங் போர்ட். ஸோ செல்ஃப் சப்போர்ட்டிங் மோடும் போது அதனுடைய கோட் பார்த்தீங்கன்னா ஐஎம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய கோட்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2006. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு மார்க் தான். அதை விட கொஞ்சம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட் முடிஞ்ச உடனே ஃபில் ஆகக்கூடிய அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓப்பன் கேட்டகரி 199, பிசி 197.5, எம்பிசி பார்த்தீங்க அப்படின்னா 194.5, பிசி 196, பிசிஎம் 196 அண்ட் எஸ்சி பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரவுண்டில் 183.5 சீட் கிடச்சிது. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 179 செகண்ட் ரவுண்டுக்கு சீட் கிடச்சிச்சு. எஸ்டிலையும் அதே மாதிரி செகண்ட் ரவுண்டில் 180.755 சீட் கிடச்சிச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த மார்க்கு ஈக்குவலண்ட்டாக உங்ககிட்ட டிஎன்ஏ கட் ஆஃப் மார்க்ஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில், உங்களுக்கு ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். ஸோ மோர் தேன் கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாம் விட ரேங்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா வித் ரேங்கோட கூட நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ தட் இந்த ரேங்க் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டன் அப்படிங்கிறத போட்டு விட்டுருங்க. அண்ட் அட் த சேம் டைம் தமிழ்நாட்டு அளவில் இருக்கக்கூடிய மற்ற கல்லூரியினுடைய பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றியோ இல்லை மற்ற கல்லூரியினுடைய ரேங்கிங்கை பற்றியோ டிஎன்ஏ கவுன்சிலிங் ரிலேட்டடாக உங்களுக்கு விஷயங்கள்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அட் த சேம் டைம் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் விரும்பின கல்லூரியில் நீங்கள் விரும்பின பாடப்பிரிவுகள் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.